ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் திருச்சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சொந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சியில் உள்ள ஒரு முக்கியமான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவியல் மையம், விச் இஸ் கோளாரங்கம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எஸ் கண்டினியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஸோ இந்த அண்ணா அறிவியல் கோளாரங்கம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு போகிறீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட் போகிற வழியிலேயே ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் ஜமால் காலேஜ்லேருந்து போகிற வழியில் ரைட் சைடில் இருக்கும் ஏர்போர்ட். ஜமால் காலேஜ் டு ஏர்போர்ட் ரைட் சைடில் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேமஸான இடம். இது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு நாலு கோளாரங்கம் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கோளாரங்கம் இன் திருச்சியில் இருக்குது. ஸோ இது 1999 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளானட்டோரியம் கண்காட்சின்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து 3D கண்காட்சின்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து பலூனில் வந்து ஒரு 3D வியூ ஒன்று இருக்கும், ப்ளஸ் சயின்ஸ் பார்க் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த மூலிகை தோட்டம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்கு சம்மந்தப்பட்ட ஸ்டாச்சுலாம் வச்சு ஒரு பார்க்கு, சின்ன பார்க் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஸ்பெஷல். முக்கியமாக இந்த பிளானட்டோரியம் கண்காட்சின்னு ஒன்று இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன நேரத்தில் அது மெயின்டெனன்ஸில் இருந்தனால இப்போதைக்கு அது ரன் ஆக, இன்னும் ரன் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுமா. ஸோ இதுதான் இந்த விண் அரங்கம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சம மேட்ரு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அறிவியல் அந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது தான் மெயின் இங்கே. ஸோ அதை பற்றி ஒரு ஷோ போடுவாங்க. அது இப்போதைக்கு இல்லை, 2-3 மந்த்ஸ் கழித்து தான் போடுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சயின்ஸ் ஸ்பேஸ் இது சம்மந்தப்பட்டது தான் நான் சொன்னால 3D ஷோ. ஸோ இதுதான் அந்த 3D ஷோவோட ஒரு பிளேஸு. இதுக்கு சார்ஜெலாம் கிடையாது, மொத்தமாக அந்த 40 ருபீஸ் டிக்கெட்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டானே உங்களுக்கு கண்ணாடி கொடுத்துருவாங்க. கண்ணாடி கொடுத்துட்டு ஒரு 3D ஷோ வந்து போடுவாங்க. எனக்கு வந்து 3D பெருசாக ஒன்றும் தெரியலை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாகவே தெரியல, ஏன்னா அந்த கண்ணாடி பிரச்சனையாக இல்லை ஷோ பிரச்சனையான்னு தெரியல. பட் குழந்தைங்களுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு பெரியவங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை, பட் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும், நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு மஸ்ட் விசிட் இது திருச்சியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது. அது பற்றின எக்ஸிபிஷன் மாதிரி ஸ்டால்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ போய் பாருங்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ 40 ரூபா, குழந்தைங்களுக்கு 30 ரூபா. பைக் சார்ஜுக்கு வந்து 5 ருபீஸ் தான், பைக்குக்கு 5 ருபீஸ், காருக்கு ரேட்டு மாறும். ஸோ வந்து பார்க்கிங்க்கு பிரச்சனையே இல்லை, நல்ல பார்க்கிங். ஸோ இதில் இது சயின்டிஃபிக்கு, ஜியாகிரஃபிக்கு, பயாலஜி, பாட்னி எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு மேட்டர் என்னென்னா, இந்த பலூனுக்குள்ளே வந்து ஒரு 3D ஷோ மாதிரி போடுவாங்க. ஸோ இதுதான் அந்த பலூன் செட்டப்பு, அங்கே தெரியுது பார்த்தீங்களா பிளாக் கலரில். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 3D ஷோ போடுவாங்க, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டு வந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பார்க்கிலலாம் இருக்கிற மாதிரி மேட்டர் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாக பண்ணாமையே கிடக்குங்க, எல்லாம் பாதி இது ஒர்க் ஆகாது. ஸோ இது மூலிகை தோட்டம்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகை செடின்னு வச்சுருந்தாங்க, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பாதி இதில் போர்டே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நார்மல் தோட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. வாழை மரம் நிறையா இருந்துச்சு, இது மூலிகை தோட்டம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கோளாரங்கத்தில் வந்து சின்ன வயசில் வந்து பஸ்ஸில் வந்து மொத்தமாக கூப்பிட்டு வருவாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா கோளாரங்கம் போகிறோம், கோளாரங்கம் போகிறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது எல்லா 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போயும் வந்து ஸ்டில் வந்து பஸ்ஸஸ் நாங்கள் போன நாள் முதற்கொண்டு ஒரு 2 ஸ்கூல்லேருந்து பஸ்லேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இது பிடிக்கும். நான் சொன்ன அந்த ஜுராசிக் பார்க் இது. ஸோ ஸ்டாச்சுலாம் நிறையா வச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக ஜுராசிக் பார்க் ஐட்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே கேன்டீன்லாம் கூட இருக்குது, கேன்டீனில் பெருசாக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸு, டீ காஃபி கிடைக்கும். நான் சொன்ன கேன்டீன் இது தான், டீ காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் இதுதான் மெனு. ஐஸ்கிரீம் 30 ரூபா நாங்கள் ஒன்று வாங்கினோம், ஒர்த்து. ஸோ அப்படியே இறங்கி போனீங்கன்னா சின்ன பார்க்கு.
ஸோ உங்களுக்கு வீக்கெண்ட் டைமில் குழந்தைங்களுக்கு நல்லா எஜுகேட்டடாகவும் ப்ளஸ் வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கிறனா வரலாம் இங்கே. பட்டு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அறிவியல் கோளாரங்கம். முக்கியமாக இந்த பிளானட்டோரியம் ஷோ மிஸ் பண்ணாதீங்க. பட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து அது ஒர்க் ஆகாது, மெயின்டெனன்ஸில் இருக்குது. அது மட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.